அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு ட்ரம்ப் தனது பிரசார உதவியாளர் சூசி வைல்ஸை வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரியாக நியமித்துள்ளார். இப்பதவிக்கு முதன்முறையாக பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டொனால்டு ட்ரம்பின் தேர்தல் பிரசாரம் மற்றும் பரப்புரை சார்ந்த பணியை சூசி வைல்ஸ் நிர்வகித்திருந்தார். இந்நிலையில் இந்நியமனம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப், சூசி புத்திசாலி என்பதுடன் புதுமை விரும்பி அவர் உலகளவில் மதிக்கப்படுகின்றார். அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றும் பணியில் அவர் அயராது பாடுபடுவார், அதற்கான உழைப்பை கொடுப்பார் என நம்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக வெள்ளை மாளிகையின் பெண் தலைமை அதிகாரியாக இருப்பதற்கு சூசி தகுதியானவர் என டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். 67 வயதான சூசி வைல்ஸ் அமெரிக்க அரசியல் ஆலோசகராக 1979 ஆண்டில் தனது பணியை ஆரம்பித்தார். 1980 ஆண்டில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு ரீகனுடன் இணைந்து பணியாற்றியிருந்தார். 2016 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் போட்டியிட்ட போது புளோரிடாவில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். தற்போது டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் வெள்ளை மாளிகையின் 32வது தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.